பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் வனவிலங்குகளை வேட்டையாடி வெளியிட்ட டிக்டாக் வீடியோவால் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டத்தில் வனவிலங்குகள் மற்றும் முயல் வேட்டைக்கு செல்வது போல தன்னை ஹீரோவாக சுத்தரித்துக் கொண்டு டிக்டாக்கில் வீடியோ வெளியிடும் நபர்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இந்நிலையில் சங்கரன்கோவில் வனசரகத்திற்கு உட்பட்ட மடத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் நாய்களை கொண்டு முயல்களை வேட்டையாடி டிக்டாக்கில் வீடியோவாக பதிவிட்ட விஜய், மகேந்திரன், அஜித்குமார், மகாராஜா ஆகிய 4 பேரை புளியங்குடி வனத்துறையினர் கைது செய்து ஒவ்வொருவருக்கும் தலா 5,000 வீதம் 20,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த மின் பணிமனை சந்திப்பில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 2 தேநீர் கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த மின் பணிமனை சந்திப்பில் உள்ள முருகன் மற்றும் மார்டின் என்பவர்களுக்கு சொந்தமான தேநீர் கடையில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் முகக்கவசம் அணியாமலும் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வந்து செல்வதாக அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து தேநீர் கடைக்கு சென்ற சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் 2 கடைகளையும் பூட்டி சீல் வைத்தனர். மேலும் மேட்டூர் நகராட்சி பகுதிகளில் இதேபோல் சமூக இடைவெளிகளை கடைபிடிக்காமல் இயங்கி வரும் கடைகளுக்கும் சீல் வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பூந்தமல்லி நகராட்சியில் அத்தியாவசிய தேவைகளுக்கான காய்கறி மற்றும் மளிகை கடைகள் மட்டும் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடைக்கு வரக்கூடிய பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களில் வரக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பூந்தமல்லியில் உள்ள அத்தியாவசிய கடைகளின் முன்பு அதிக அளவில் பொருட்கள் வாங்க வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் ஆய்வுப் பணியில் ஈடுபட்ட நகராட்சி கமிஷனர் வசந்தி நேரடியாக சென்று வாகனங்களில் பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்களுக்கும் கடை உரிமையாளர்களுக்கும் அபராதம் விதித்தார். மேலும் சாலையில் விதிமுறை மீறி இருசக்கர வாகனத்தில் சென்ற வாகனங்களை மடக்கி பிடித்து அவர்களுக்கும் ரூபாய் 200 முதல் ரூபாய் 2,000 வரை அபராதம் விதிக்கப்பட்டது. தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கடந்த 19 தேதி முதல் முழு ஊரடங்கு நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் செங்குற்றத்தில் உள்ள கடைகளில் சமூக இடைவெளியை விட்டு பொதுமக்கள் பொருட்களை வாங்குகிறார்களா என புழல் செங்குன்றம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது செங்குன்றம் பஜாரில் ஒரு மளிகை கடையில் பொருட்களை வாங்க சமூக இடைவெளி இல்லாமல் கூட்டம் நெரிசலில் நின்று கொண்டிருந்ததை பார்த்த துணை ஆணையர் ரவிப்பிரியா அந்த மளிகை கடைக்கு சீல் வைத்து உத்தரவிட்டார். மேலும் அருகில் உள்ள மற்ற கடை வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சமூக இடைவெளி விட்டு பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் அப்படி மீறினால் அனைத்து கடைகளையும் சீல் வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என போலீசார் கடை உரிமையாளர்களை எச்சரித்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.